லைகாவுடைய தயாரிப்பில் சங்கருடைய பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியன் 2. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராம் சரணை வச்சு தெலுங்குலேயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு, கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் 2 இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு, ரகுல் பிரீத் சிங், சித்தார்த் இவங்களாம் அந்த படத்தில் இருக்கிறாங்க. சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, லைகா தயாரிக்குது, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய கிளிம்ஸ் வர நவம்பர் 3 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை மிகப்பெரிய விலைக்கு வாங்கியிருக்கிறதா இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஜவான், ஷாருக் கானுடைய தயாரிப்பு நடிப்பில் நம்ம நயன்தாரா, விஜய் சேதுபதி இவங்களாம் அந்த படத்தில் இருப்பாங்க. பிரியாமணி கூட முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பெரிய விலைக்கு வாங்கியிருக்காங்க, முதல்ல சொல்லியிருந்தேன். 2 நவம்பர் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. முத்தையாவுடைய அசோசியேட் கார்த்தி இவருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் ரெய்டு, இந்த படத்தில் விக்ரம், ஸ்ரீதிவ்யா இவங்கெல்லாம் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய ரிலீஸ் நவம்பர் 10 அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் அந்த கூட சமீபத்தில் பாடல்கள் வெளியிட்டிருந்தாங்க, கேட்குறதுக்கு சுமாராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சாம் சிஎஸை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்மில் கலக்கியிருக்கிறாரு, பட் பாடல்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது அவர் தான் சிந்திக்கணும்.